அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வேதத்தின் மகிமையான ஒரு வார்த்தை சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக இருக்கிறார், இரட்சிப்பாக இருக்கிறார். அவரே நம்முடைய ஜீவனாக நம்முடைய பலனாக இருக்கிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று. அன்பு தேவ ஜனமே, பக்தன் தாவீதுடைய அனுபவங்களை நாம் வாசிக்க 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 நம்மையெல்லாம் அப்படியே அனலாக மாற்றி கொண்டிருக்கிறது. ஆம், அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம். ஆகவே வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உதித்திருக்கிறது. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஜீவன் நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆக இந்த காலையிலே நாம் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அதை அறிக்கை செய்வோம். அவ்வாறு செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நமக்கு இரட்சிப்பாக, நமக்கு வெளிச்சமாக, நமக்கு ஜீவனாக, நமக்கு பலனாக இருப்பார். நாம் யாருக்கும் பயப்படவோ அஞ்சவோ தேவையில்லை. வரும் நாட்களை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, பிரியமானவர்களை. ஆகவே கர்த்தரிலாம இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் இரட்சிப்பும் வெளிச்சமாக இருக்கிறீர், எங்கள் ஜீவனாகவும் பலனாகவும் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். வழிநடத்தி ஆசீர்வதியும் நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.